ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗവതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികച്ചിയിൽ പയണിക്കും ഒവരുവർക്കും കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. 18/11/2019 விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி. மாலை 4:04 பின்பு சப்தமி. நட்சத்திரம் பூசம். இரவு 9:47 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்தராடம். தேய்பிறை திதியாகவும் சஷ்டி திதியாகவும் கரிநாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ள தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால, அந்த சந்திர பகவான் சுகஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால, நீண்ட நாள் உடல் நல குறைவில் உள்ளவங்க இன்றைய நாளில் அந்த உடல் நலத்திலிருந்து உடல் நல குறைவிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால தெய்வ சன்னதிக்கு தென்னங்கன்று தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்ப தேவதை. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PT. எந்த நிலையிலும் தன் நிலை மாறாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல சுக்கர பகவானும் 3ஆம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறதுனால முன்னேற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறை அதிகரிக்கும். முன்னேற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக கடந்த காலங்களில் எடுத்துக்கிட்ட முயற்சிகளுக்கும் அந்த முயற்சி சம்பந்தப்பட்ட ஆசைகளுக்கும் இன்றைய நாளில் நல்ல விளைச்சல் கிடைக்கும். புதிதாக பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால பள்ளியின் சைனம் கேட்டால் நமஸ்காரம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்துரு தேவதை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI. மற்றவர்களின் தேவையை உணர்ந்து உதவக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கசப்புணர்வு நீங்கி காதல் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சமூகத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும். உறவு வகையில் இருந்த ஒரு சில மன சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் உருவாகும். மாமன் மைத்துணர்வையில் இருக்கக்கூடிய மன சஞ்சலம் வேரோடு விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால மாரியம்மன் கோவில் மணிசத்தம் கேட்டால் மனசுக்குள்ளேயே நமஸ்காரம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷட்ப தேவதை. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. இதமாகவும் பதமாகவும் பேச தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்ப தேவைகளும் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அடமானம் வைத்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் சூழல்களும் அமையும்.
முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால விஷ்ணு சகஸ்ர நாமம் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடல் கன்னி அம்மன். அதிஸ்தையன் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஸ்த எழுத்துக்கள் CM. அயராத உழைப்பும் தளராத நம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இறைவனின் கருணை இல்லத்தில் நிரம்பக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மன நிம்மதியும் குடும்பத்திற்கு தேவையான நிதியும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவர்கள் கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான சூழல்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேலவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DU. உத்தியோகத்தையும் குடும்பத்தையும் உண்மையாக நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனத்த இதயத்தில் வலுத்த பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். கலை சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். கல்வி சார்ந்த நிறுவனங்களுக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கும் அதிகபட்ச ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK. பொறுப்பு பதவியும் சிறப்பு தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறியாத அதிர்ஷ்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புதன் பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால தொழில் வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்தால் கூட சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யணுங்கிற முயற்சி இருக்கும் இல்லையா, அந்த முயற்சிகளும் ஆசைகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். தொழில் ரீதியான வகையில் அல்லது விற்பனை துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் மங்களேஷாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால தண்டாயுதபாணி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FS. கட்டிடத் துறையில் சட்டென உயரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பக் கதவுகளை தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால அதாவது கஷ்டமான தொழில்துறையில் உள்ளவர்கள், அதாவது ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்கள், மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, அதே சமயம் விவசாய சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, அல்லது விவசாய பொருட்களை விற்பனை செய்கிறவங்க, அல்லது விவசாய கருவிகள் இயந்திரங்கள் விற்பனை செய்கிறவங்க, உற்பத்தி செய்கிறவங்க, இவங்க அனைவருமே ஏதாவது ஒரு வகையில் ஏற்றத்தை காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வேப்ப மரத்தடியில் விளக்கேற்றி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OW. வழிகாட்டியாய் திகழ்வதில் வல்லவராகிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் அது ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஆசிரிய தொழிலில் உள்ளவர்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பணியிலிருந்து விலகியவர்கள் இன்றைய நாளில் மீண்டும் பணிக்கு திரும்பக்கூடிய பக்குவமான சூழல் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால குழந்தை உருவ
பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லோகேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஏ. தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்திலும் மற்றவர் உள்ளத்திலும் மதிப்பு கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமணம் தள்ளி போனவர்களுக்கும் இன்றைய நாளில் திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமாகி நீண்ட வருடங்களாக குழந்தை இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான புத்தர பேரு இன்றைய நாளில் அமையும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையான எண்ணங்களும் அதே சமயத்தில் எதிர்காலத்துக்கு தேவையான சிந்தனைகளும் திட்டமிடுதலும் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாதுரியமான செயல்பாடுகளை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஞ்சனூர் அக்னிபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் யு. புயல் வேகமும் செயல் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாள் முழுதும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் அதிகரிக்கும். ஒரு சில எதிர்ப்புகள், அதாவது பயப்படும்படியான எதிர்ப்புகள் தானாகவே தவிடுபொடியாகக்கூடிய சூழலை சந்திக்க முடியும். உறவு வகையிலும் மாமன் மைத்துனர் சம்பந்தப்பட்ட வகையிலும் பங்காளி வகையிலும் இது நாள் வரையில் இருந்த மனக்கசப்புகள் விலகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ டபிள்யூ. வினோதமான காரியங்களை வெற்றிகரமாக சாதித்து காட்டக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மறு மலர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவானும் சூரிய பகவானும் ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவானும் இருக்கிறதுனால பட்டம் பதவி போன்ற பொறுப்புகள் தேடி வரும். அரசாங்க வகையில் ஆதாயங்கள் மிகுதியாகும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் சேரும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ராம நாமத்தை பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் என். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.